ஜெயித்து காட்டுவோம் வா எனும் தலைப்பில் ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கிறது. அண்மையில் நீட் தேர்வு எழுதிய மாணவர்களை உற்சாகப்படுத்திட வேண்டும், அவர்களுக்கு நல்வழி காட்டிட வேண்டும் என்கிற வகையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி ஏற்கனவே அவர்களுக்கு தொலைபேசியில் ஆலோசனைகள் சொல்லும் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீட் தேர்வு எழுதிய 110,971 பேருக்கும் தொலைபேசியில் கடந்த ஒரு மாத காலமாக அவர்களோடு தொடர்ந்து தொடர்பு கொண்டு பேசப்பட்டு வருகிறது. 333 மனநல ஆலோசகர்கள் மற்றும் மருத்துவர்கள் மூலம் அவர்களுக்கு வழங்கப்படுகிற ஆலோசனைகள் பெரிய அளவில் உபயோகரமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு 20% அளவுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ள இயலவில்லை என்கின்ற நிலை இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மிகுந்த மன உளைச்சலோடு இருக்கிறார்கள் என்று அறிந்து அவர்களுக்கு தொடர்ந்து திரும்ப திரும்ப பேசி வருகிற அந்த நிகழ்வும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஜெயித்து காட்டுவோம் வா எனும் இந்த அற்புதமான ஊக்கமளிக்கும் நிகழ்ச்சி, குறிப்பாக மாணவர்களுக்கு வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெற்று முடிந்திருக்கிறது. பெருமதிப்பிற்குரிய சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்கள் வானமே எல்லை எனும் தலைப்பில் மிக சிறப்பானதொரு உரை நிகழ்த்தி இந்த மாணவர்களுக்கு பல்வேறு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தருகிற வகையிலான உரையினை அமைத்து தந்திருக்கிறார்கள். அதேபோல் பிரபல திரைப்பட இயக்குனர் நடிகர் மரியாதைக்குரிய திரு ஆர்ஜே பாலாஜி அவர்கள் எது வெற்றி எது தோல்வி எனும் தலைப்பில் அற்புதமான உரை நிகழ்த்தி தன்னுடைய வாழ்க்கையை வரலாற்றையே ஒரு அற்புதமான முன்மாதிரி நிகழ்வாக எடுத்து சொல்லி மாணவர்களிடையே ஒரு சிறப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன் நிறுவனர் பெருமதிப்பிற்குரிய செல்வகுமார் அவர்கள் மருத்துவத்துறையில் சாதிக்க உதவும் பல்வேறு படிப்புகள் எனும் தலைப்பில் இந்த துறையில் மட்டுமல்லாது எதிர்காலத்தில் அவர்கள் படிப்பதற்குண்டான வழிவகைகளை இங்கே அற்புதமாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த உரைகளின் தொகுப்பு இன்றைக்கு உங்களால் மிகப்பெரிய அளவில் ஒளிபரப்பாக இருக்கிறது என்றாலும் கல்வி தொலைக்காட்சியின் மூலம் நாளையும் நாளை மறுநாளும் இது குறிப்பாக மாணவர்கள் விரும்பி பார்க்கிற ஒரு தொலைக்காட்சி. மாலை 3 மணி முதல் 5 மணி வரை இந்த நிகழ்ச்சி 2 நாட்கள் மீண்டும் மீண்டும் ஒளிபரப்பப்படவிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அதிகாரப்பூர்வமான யூடியூப் சேனல்கள் என்று சொல்லப்படுகிற கல்வித்துறை சேனலும் சுகாதாரத்துறையின் சேனலும் இரு அந்த யூடியூப் சேனல்களிலும், அதாவது கல்வி டிவி அஃபிஷியல் நேஷனல் ஹெல்த் மிஷன் டிஎன் என்கின்ற அந்த 2 யூடியூப் சேனல்களிலும் இது ஒளிபரப்பப்படவிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் தேர்வு எழுதிய அந்த 110,971 மாணவர்களுடைய தொலைபேசி எண்களுக்கும் அவருடைய வாட்ஸ்அப் இன்டர்நெட் இணைப்புகளின் மூலம் இந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியும் அனுப்ப வைக்கப்படவும் இருக்கிறது. இப்படி அது மட்டுமல்ல, யூடியூப் சேனல்களில் பேசிய அந்த மூவரின் முக்கிய பேச்சு குறிப்புகள் பல்வேறு யூடியூப் சேனல்களுக்கும் இன்றைக்கு அனுப்பப்படவிருக்கிறது. எப்படியேனும் இந்த மூவருடைய உரையும் அந்த 110,000க்கும் மேற்பட்டவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற வகையில் மக்கள் நல்வாழ்வுத்துறையும் கல்வித்துறையும் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறது. இது ஒரு பெரிய அளவிலான ஒரு மாற்றத்தை மாணவர்களையே ஏற்படுத்தும் என்று நம்புகிறோம். இல்லை, நீட் தேர்வு பக்குவப்படுத்துறதுங்கிறது ஏற்கனவே இந்த கவுன்சிலிங் அதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். ஒரு பெரிய அளவில் அதில் மகிழ்ச்சி, அந்த அளவில் தான் அதோடய தொடர்ச்சியாக இது இருக்குது. நீட் தேர்வு தொடர்ந்து நடக்குமா அப்படிங்கிறது இப்போ நம்ம ஏற்கனவே நான் பேசும்போதும் சொன்னேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எடுத்து வருகிற நடவடிக்கைகளை இன்றைக்கு தமிழகத்து மக்கள் நன்றாக அறிவார்கள். தேர்தலில் அவர் சொன்ன அந்த தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்று, முதல் கூட்டத்தொடரில் தீர்மானம் நிறைவேற்றிய தீர்மானத்தை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி குடியரசுத் தலைவரை இதை நடைமுறைப்படுத்த நாங்கள் வலியுறுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது முதல் கூட்டத்தொடரிலேயே குடியரசுத் தலைவருக்கு அனுப்பவும் பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல்
இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஏ கே ராஜன் நீதியரசர் ஏ கே ராஜன் தலைமையிலான ஒரு குழு அமைத்து அந்த அறிக்கை பெற்று அந்த அறிக்கையை சட்ட வல்லுநர்களின் விவாதத்திற்கு பிறகு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்ட முன்வடிவுக்கு அதுவே மூலக்கருவாகவும் ஆக்கப்பட்டது இப்போது அது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது நிச்சயம் கடந்த ஆண்டுகளில் அனுப்பி வைக்கப்பட்ட சட்டமன்ற முன்வடிவை புறந்தள்ளியதைப் போல குடியரசுத் தலைவர் அவர்கள் அதை எளிதாக புறந்தள்ள முடியாத அளவுக்கான ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் அதில் இடம்பெற்றிருக்கிறது அதோடு மட்டுமல்ல இப்பொழுது கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னால் இந்தியாவில் உள்ள 12 மாநில முதல்வர்களுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதனுடைய அவசியத்தை நீட்டிலிருந்து விலக்கு பெற வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி கடிதம் எழுதியிருக்கிறார்கள் கடிதம் எழுதியிருப்பதோடு மட்டுமல்ல அந்த நீட்டுக்கு எதிராக நீதியரசர் ஏ கே ராஜன் அறித்த அந்த அறிக்கையை 7 மொழிகளில் தயாரித்து இப்பொழுது அந்த மாநில முதல்வர்களுக்கு அனுப்பும் பணியினையும் முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள் இப்படி பல முயற்சிகள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் இந்த நீட்டிலிருந்து விலக்கு பெறுவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இல்லை இப்போ அது சம்பந்தமாக தான் இப்போ அதிகாரிகள் பார்க்க போயிருக்காங்க செக்ரட்டரியோட பேசிட்டு இருக்கிறாங்க இன்றோ நாளையோ அதை தெரிவிக்கப்படும் தெரிந்தவுடன் இல்லை இப்போ தேர்வுக்கான முடிவுகள் இன்னும் 2-3 நாளில் வந்துடும்ன்றாங்க 12ஆம் தேதி வரும்ன்றாங்க தேவைப்படும் போது இது போன்ற கூட்டங்கள் வேறு வேறு மாவட்டங்களில் கூட நடத்துவதற்கான பணியினை மேற்கொள்வோம் இல்லை ஒரு நல்ல நிகழ்ச்சியில் இருக்கோம் அதை போய் பேசணுமா ஊரக உள்ளாட்சி தேர்தல் எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அவர் சொல்கிறாருன்னா நீங்களே பதில் சொல்லிட்டு போயிடலாம் இல்லை இப்போ உங்களுக்கு தான் சொன்னோம் பொய் வாக்குறுதியே இல்லை நீட்டிலிருந்து விலக்கு பெறுவோம்னு இப்போவும் சொல்கிறோம் தேர்தல் அறிக்கையிலையும் சொன்னது அதுதான் அதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது டெஃபினட்டாக அது நல்லது நடக்கும்னு எல்லாரும் எதிர்பார்ப்போம் கொரோனா தடுப்பூசி ஒன்றிய அரசு மொத்தமாக கொடுத்து முடிச்சோன்னு இங்கே நிறைவடைஞ்சிரும் அதை வாங்கி கொடுக்கறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணுங்க பண்ணுங்க பெல் பட்டனை